ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 1s 2s இப்படி தான் ஃபில் ஆகணும்னு சொல்லியாச்சு ஆர்பிட்டல். அது எல்லாமே கோர்வையாக சேர்த்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த எலக்ட்ரான் ஃபில் ஆகிற வரைக்கும் அதை டெனோட் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டூ வேரியஸ் ஆர்பிட்டல் ஆஃப் அன் ஆட்டம். ஓகேவா, வேரியஸ் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய ஆட்டமை அந்த ஆர்டரில் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தால் அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸை எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் தீஸ் த்ரீ பிரின்சிபல், ஆபா பிரின்சிபல், பவுலி எக்ஸ்க்ளூஷன்லாம் ஹன்ஸ் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்எல்எக்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ண போகிறோம். என்எல்எக்ஸு, என்ன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்ன்றது டெசிக்னேஷன் ஆஃப் த ஆர்பிட்டல், அதாவது எஸ்பிடிஎஃப். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி எஃப்ன்ட்டு அந்த ஆர்பிட்டாலை மென்ஷன் பண்ணுறது. எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது எக்ஸு. நம்ம இதை எப்படி படிக்கலாம், 1s 1 1 SESSS 1 2s 1 2p 2 3p 3s 1 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹவ் யூ ஆர் ஃபில்லிங் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்பிட்டால் அப்படின்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தான், அட்டாமிக் நம்பர் இஸ் 1 இல்லையா, அதற்ப ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ 1s ஆர்பிட்டால் மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ 1s ஆர்பிட்டால் மட்டும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீலியம் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ 1s 2. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா 1s 1 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு, ஹைட்ரஜனுக்கு 1s 1. ஓகே, ஹீலியம்க்கு 1s 2, அதனால் ரெண்டு டைரக்ஷன்லேயும் இருக்கிற மாதிரி எலக்ட்ரான்ஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு லித்தியம் மூணு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1s 2 2s 1. ஸோ 1sல் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2s ஒரே ஒரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணால் டோட்டலாக 3 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிருச்சு. பெரிலியம் 4, அட்டாமிக் நம்பர் 4, அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 1s ரெண்டு எலக்ட்ரான், 2s 2 எலக்ட்ரான். அடுத்தது B5 போரான், போரானில் 1s 2 2s 2 2p 1 1s 2 1sக்கு 2 எலக்ட்ரான்ஸ், 2s 1 எலக்ட்ரான் ரிமைனிங், இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்து px. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. கார்பன் 1s 2 2s 2 2p 2 1s 2 ரெண்டு எலக்ட்ரான், 2s 2 ரெண்டு எலக்ட்ரான், 2pxy ஒன்றுனா ஃபில் பண்ணிக்கிட்டு இதுவும் நிறைஞ்சாதான் அடுத்தது இங்கே போய் பேர் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 54 நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நயான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. யூ ஒர்க் இட் அவுட். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஓகே.